வணக்கம் நண்பர்களே, எங்கள் சித்தம் சிவம் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் சித்தம் சிவம் சேனலில் அனைத்து பழமையான கோவிலின் அற்புதங்களையும் மர்மங்களையும் காட்டுகிறோம். இன்றைய காணொளியில் திருச்செந்தூர் கோவில் மட்டும் மலை மீது அமையாதது ஏன், அறுபடை வீடுகள் பற்றிய அபூர்வ தகவல்களை காண்போம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். எத்தனையோ புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலான கோவில்கள் மலை மீது தான் அமைந்திருக்கும். எத்தனை முருகன் கோவில்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட 6 கோவில்களை மட்டும் தான் முருகனின் அறுபடை வீடுகள் என்கிறோம். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகியவற்றைத்தான் நாம் அறுபடை வீடுகள் என்கிறோம். இவற்றுள் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரை கோவிலாக உள்ளது. மற்ற 5 மலை மீதோ அல்லது மலை அடிவாரத்திலோ இருக்கும். முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் குடவரை கோவில், அதாவது மலை அடிவாரத்தில் மலையை குடைந்து கட்டப்பட்டிருக்கும். இதேபோல் 3 படை வீடாக சொல்லப்படுவது பழனி முருகன் கோவில். ஆனால் உண்மையில் 3 படை வீடு என்பது பழனி தண்டாயுதபாணி கோவில் கிடையாது. மலை அடிவாரத்தில் உள்ள திருவாவினன்குடி குழந்தை வேலாயுதர் சுவாமி கோவில் தான் முருகனின் 3 படை வீடு. ஆனால் அனைவரும் பழனி மலைக்கோவிலை தான் 3 படை என தவறுதலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலும் திருவாவினன்குடி என்றே குறிப்பிடுகிறார். இதேபோல் முருகனின் அனைத்து கோவில்களிலும் கந்த சஷ்டி விழா பிரபலமாக கொண்டாடப்படுவதைப் போல் திருத்தணியிலும் கந்த சஷ்டி விழா நடக்கும். ஆனால் இந்த தலத்தில் முருகன் கோபம் தணிந்து மகிழ்ச்சியுடன் அமைதியின் வடிவமாக காட்சி தருவதால் இங்கு மட்டும் சூரசம்ஹாரம் நடைபெறுவது கிடையாது. அதற்கு பதிலாக அன்றைய தினம் புஷ்பாஞ்சலி நடத்தப்படுகிறது. இதேபோல் 6 வீடுகளில் மற்ற அனைத்தும் மலையுடன் இணைந்திருக்க, 2 படைவீடான திருச்செந்தூர் தலம் மட்டும் மலையுடன் தொடர்பின்றி கடற்கரையில் அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் திருச்செந்தூர் கோவிலும் மலையுடன் தொடர்புடைய குடவரை கோவில்தான். சந்தன மலை மீது தான் இந்த கோவில் அமர்ந்துள்ளது. சந்தன மலை இருந்ததற்கான அடையாளமாக தான் வள்ளிகுகை அருகே இப்போதும் சந்தனமலை பாறைகளாக உள்ளன. இங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். திருச்செந்தூரும் குடவரை கோவில் என்பதற்கு சான்றாக கோவில் பிரகாரத்தில் பெருமாள் சந்நிதி குடவரை சந்நிதியாக உள்ளது. இங்கு பள்ளிகொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். கடற்கரையில் இருந்த மலையில் கோவில் அமைக்கப்பட்டு பிறகு விரிவாக்க பணிகளுக்காக பாறைகள் உடைக்கப்பட்டு அப்புறப்படுத்தி இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. சூரபத்மனுடன் போர் புரிவதற்கு முன்பும் பிறகும் முருகன் தனது படைகளுடன் தங்கி இருந்த இடம் என்பதாலும் சூரபத்மனை வதம் செய்து மயிலாகவும் சேவலாகவும் ஆட்கொண்ட தலம் என்பதற்கு அடையாளமாக முருகன் தங்கிய இடத்திலும் சூரனை ஆட்கொண்ட இடத்திலும் முருகன் கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 6 வீடுகளில் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் மட்டுமே முருகன் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இங்கு மூலவருக்கு பதில் வேலுக்கே அபிஷேகம் நடைபெறுகிறது. வேலுக்கு என தனியாக அபிஷேகம் பூஜை நடத்தப்படும் ஒரே முருகன் கோவில் திருப்பரங்குன்றம் மட்டுமே. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சித்தம் சிவத்துடன் இணைந்திருங்கள். தயவு செய்து எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்வதன் மூலம் எங்களை ஊக்குவிக்கலாம். நன்றி.